ஒரு பெரிய பணக்காரர் காசை வச்சு சும்மா இருக்க மாட்டாம ஒரு சிகரெட் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு நிறைய உற்பத்தி பண்ணிட்டாரு. அதை கொண்டு போய் விற்பனை பண்ணணும் மக்கள் இடத்துல. என்னன்னே தெரியாதவங்க போய் எப்படி விற்கிறது? அப்ப இதை விற்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ஆளு தேர்ந்தெடுக்கிற ஒரு இயக்குனர். அப்ப மேனேஜர் அப்ப ஒரு சிறந்த ஒரு மேனேஜரை தேர்ந்தெடுத்தாச்சு. தேர்ந்தெடுத்து இதை நீங்க எப்படியாச்சும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முதுமையே வராது. அப்ப முதல்ல அந்த சிகரெட் கண்டுபிடிச்சனுமே உங்களுக்கு ஒரு பாக்கெட் எனக்கு ஒரு பாக்கெட் இல்ல முதல்ல ஒண்ணு வாங்கிக்கும். இதெல்லாம் சாத்தியமாகுமா? சிகரெட் குடிக்கிறதுக்கு திருடே வராம இருக்கிறதுக்கா? அதானே இந்த புகைக்கு பொம்பளை பிள்ளை பிறக்காம இருக்கிறதுக்கா? அதானே முதுமை வராம இருக்கிறதுக்கா? அப்ப இதுல ஒரு நல்ல அதிகாரி பாக்குறாரு. நீங்க பொய் சொல்லி நம்மள்ட்ட விக்க பாக்குறாங்க. நல்ல விக்கிற விக்க விடாம பண்ணல அப்படின்னு நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அப்ப வழக்கு தொடுத்தோட நீதிபதி என்ன சொல்றாரு? ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு. வழக்கு தொடுத்த வரையும் அந்த மேனேஜரையும் கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் என்னன்னு நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னா அப்ப இந்த வழக்கு தொடுத்தவரு நீங்க பொய்யான மன விஷயத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சரி நீங்க ஒவ்வொன்னா கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு. சிகரெட்டை குடிச்சா திருடே வரமாட்டேன்னு சொல்றீங்களே எந்த விதத்துல அப்படின்னு கேட்டோன்னே அப்ப அந்த மேனேஜர் சொல்றாரு நீங்க சிகரெட்டை குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கும். முதுமையே வராதுன்னு சிகரெட் நீங்க சிறு வயசுல குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க வயசு குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நாளாக நாளாக உங்களோட ஆண்மை இழந்துடும். ஆண்மை இல்லாம போயிருக்காது. அப்ப மூன்றாவது கேள்வி கேட்கிறாரு முதுமையே வராதுன்னு சொல்லியிருக்கீங்களே முதுமையே வராது. அப்ப விவரம் தெரிஞ்ச வயசுல சிகரெட்டை குடிச்சா அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்க அதாவது 60, 70, 80 வயசு வரைக்கும் நடக்க முடியாத மாதிரி எல்லாம் நீங்க கிடக்க மாட்டீங்க. போகவே மாட்டீங்க. இளமையிலேயே கிடக்க மாட்டீங்க. இளமையிலேயே நீங்க இறந்து போயிருவீங்க. நியாயம் தானே? அப்ப அவர் விளம்பரம் பண்றது சரிதானே? அதுதானே. மது நாட்டுக்கு முதுமை வராது. முதுமை முதுமையே வராது. இளமையிலே போயிட்டதுக்கு அப்புறம் எப்படி இளமை வரா? அதான் என்ன சொல்றேன் இளவனாயி சாவா அப்படின்னு சொல்லாரு. என்ன மனசாட்சியோட நல்லவர் கேட்டார் சாட்சிகள்.
குமாரி என்று சொல்லக்கூடிய ஐவகையிடம் தெய்வங்களுக்கு ஆகக்கூடிய குறிஞ்சி இல்லம் இந்த குறிஞ்சி இல்லத்தை பார்க்கின்ற பொழுது ஆட்சி நீரோடிகளும் அதனை விளாடித்திருக்கின்ற நீங்களும் அடர்ந்த பாசனங்களையும் இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது ஏன்னா எங்கெல்லாம் பசுமை இருக்கோ அங்கதான் உயிர்கள் அதிகமாக வாழும். ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு உயிர் வாழும் அப்படின்னா மணிக்குயில். Thank you.
நாகர் சொன்னார். நாகர் சொன்னது போல யாரும் இருக்கிறார்களா? எதுவும் சத்தம் எதுவும் வருகிறதா என்று பார்ப்போம். ஆரோலம் சோ ஆரோலம் சோ என்ற கருத்தை கேட்கின்ற இந்த கந்த விடுமனை சீக்கிரம் வா 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 என்று அருகில் அழைப்பது போல இருந்தாலும் தாரோலம் பாடம் அங்கே வர்ணிக்கல அப்படின்னா எப்படி என்னால் வர்ணிக்கலாம் இருந்தாலும் இந்த இடத்துல எப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி வர்ணிக்கலாம் ஆனா நாம இப்படிதான் வர்ணிக்கலாம் வசந்த மொழி வசந்த முல்லை போலே வந்து வசந்த ஆகும் தோராதே Thank you.
I'm not.